மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் மணியரசன். புனித உங்களை அன்பரை வரவேற்கிறது. நாம் தமிழகத்தில் இருக்க எல்லா திட்டமும் எப்படா இவ்வளோ எப்படா எடுக்கிறீங்க இப்படிலாம் அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன். இதில் இருக்க எல்லாமே சாத்தியம் இல்லாத ஒன்று இல்லை, எல்லாம் சாத்தியமான ஒன்று, எல்லாம் தேவையான ஒன்று. சாத்தியத்தை தாண்டிய தேவைகள் இதுகளுக்கு இவைகளுக்கு எல்லாத்தையுமே அதிகம் இருக்குது, ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நிலங்கள் வளங்கள் சார்ந்த தொழிற்சாலை. இதெல்லாம் சாத்தியமான என்னடா நீங்களாம் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட அன்பர்கள் நண்பர்களுக்கு முதலாவதாக ஒரு வேண்டுகோள். இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கம் தெரியும். டென்மார்க், பிரேசில், அப்புறம் நியூசிலாந்து, இந்த நாடுகள்லாம் வெறும் மாடுகளை வைத்து மட்டுமே மாடு சார்ந்த தொழில்கள் அதை வைத்து மட்டுமே ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள், ஓகேங்களா? அப்போது அவைகள் எல்லாத்தையும் அந்த நாடுகளை தாண்டிய ஒரு வளங்களை, அந்த நாடுகளை தாண்டிய ஒரு நிலப்பரப்பை, அந்த நாடுகளை தாண்டிய ஒரு மனித வள ஆற்றலை இளைஞர் பட்டாளத்தை கொண்ட தமிழகம் ஏன் அது சாதிக்க இயலாது? அப்படின்னா இங்கே என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, அதை நான் ரொட்டீனாக பண்ணி அதை சுழற்சி முறையில் பண்ணி நான் அதை பெருக்கலாம். இப்போது 2024க்குள்ளே காய்ச்சலை ஒழிக்க முடியும்னு சொன்னதை நம்பர் எங்கள் மக்கள், எனது தாய் தமிழ் உறவுகள். 2024க்குள்ளே எல்லாத்துக்குமே, எல்லா தமிழகத்தில் அத்தனை பேர்த்துக்குமே வீடுகள் கிடைக்கும், மாடி வீடுகள், மாட மாளிகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவொன்னு நம்புகிற எங்கள் மக்கள். இன்னைக்கு அரியலூரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, எனக்கு வீடு கட்டித்த பிரதம மந்திரியோட ஒரு திட்டத்தின் மூலமாக வீடு கட்டித்தரேன்னு சொல்லி நான் அப்ளை பண்ணேன். அது வீடு கட்டுறதுக்கு நான் அப்ளை பண்ணேன், அது என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த டைமில் எனக்கு காசு இல்லை, நான் அப்ளை பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கூட ஆகல உடனே ஒரு மெசேஜ், வீடு கட்டியதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. அப்போ அவ்வளோ ஊழல் பண்ணுறானுங்க இங்கே, அப்படி ஊழல் பண்ணுறதுக்கு இங்கே வழியே இல்லை. அப்போது எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்துறாங்க, எந்த அளவுக்கு உங்களை அந்த பண போதைக்கு உங்களை அடிமையாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நம்முடைய வளங்களை, நம்முடைய சொந்த நிலங்களை நம்ம மீட்டு உலகம் செய்ய போகிறோம். அப்போது நம்மளுடைய நிலம் செம்மையாகவும் செழுமையாகவும் பசுமையாகவும் மாறும். பசுமை புரட்சிங்கிற பேரில் இவனுங்க கொண்டு போன அத்தனையும் திரும்ப மீட்டு உலகம் செய்ய போகிறோம். அப்போது நம்ம வெற்றி அடைவோமா இல்லையா? கட்டாயம் வெற்றடையும். ஓகே, நிலமலம் சார்ந்த தொழிற்சாலையில் என்னென்ன பயன்படுத்த போறீங்க? நிலத்துக்கும் அந்த நிலத்தில் உருவாகின்ற வளத்துக்குமான மூல காரணமாக இருக்கின்ற நமது பாரம்பரிய நாட்டின் ஆடுகள் அவைகளை மீட்டெடுக்க போறோம் முதல்ல. ஓகே, அதற்கு பல இடங்களில் ஒருங்கிணைந்த பண்ணைகள், ஒருங்கிணைந்த தோட்டங்கள் அனைத்துமே உருவாக்கி அவைகளின் மூலமாக வருகின்ற அத்தனை பொருட்களுக்குமான தொழிற்சாலைகள் உருவாக்க போகிறோம். பால் பொருளா, பால் பொருளுக்கு தனி தொழிற்சாலை. பஞ்சகவியம் இது போன்ற உரப்பொருளா, அதுக்கு தனி தொழிற்சாலை. மக்கள் தேவைக்கு போக மிச்சதான் வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி. அப்போது ஏற்றுமதி செய்யறதுக்கு ஆட்கள் தேவை, இறக்குமதி செய்யறதுக்கு ஆட்கள் தேவை, அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கலாம். இங்கே பால் பொருட்கள் தயாரிக்க ஆட்கள் தேவை, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை, அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கலாம். அடுத்து ஒரு உரம் தயாரிக்கிறோமா, அங்கே உரம் தயாரிக்க ஆட்கள் தேவை, பஞ்சகவியம் தயார் காக்க தேவை, ஜீவாமதம் தயார் காக்க தேவை, அமிர்த கஷ்ட தயார் காக்க தேவை, அரக்கு தயார் காக்க தேவை. இப்படி ஆட்களின் தேவைகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேலை வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இந்த வேலை வாய்ப்புகளை பூர்த்தி செய்ய இங்கே மக்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அப்போ சாத்தியம் தானே, சாத்தியம். ஓகே, எல்லாத்தையும் இப்போ ஆடு மாடு மேய்க்க சொல்கிறீங்களா? கிடையவே கிடையாது. படிக்காதவர்கள் ஆடு மாடு மேய்ப்பார்கள், படித்தவர்கள் அதனை மார்க்கெட்டிங் பண்ணுவார்கள். அப்போது மார்க்கெட்டிங் செய்வதற்கு இங்கே ஆட்கள் அதிகமாக இருப்பார்கள். அதாவது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட படிப்பு படித்தவன் அந்த வேலைக்கு போகணும் இல்லை, யார் வேணால் அந்த வேலைக்கு போகலாம். ஓகே, இது எத்தனை பேருக்கு உருவாக்கி தருவ அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இதுக்கான தொழிற்சாலைகள், இதுக்கான தொழில்நுட்பங்கள், ஒருங்கிணைந்த பண்ணைகள் உருவாக்கப்படும். அப்போது ஒரு கிராமத்துக்கு சராசரியாக ஒரு 50-60 பேத்துக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கலாம், 100 பேத்துக்கு உருவாக்கலாம். அதில் சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. 100-150 பேத்துக்கு உருவாக்கலாம். ஒரு கிராமத்துக்கு சராசரி 150 பேர்னா, இங்கே எத்தனை கிராமங்கள் இருக்குது, எத்தனை தொகுதிகள் இருக்குது, எத்தனை மாவட்டங்கள் இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கு நான் சராசரி ஒரு 10 கிராமம்னு வச்சுங்களேன், ஒரு கணக்கு,
ஒரு மாவட்டத்துக்கு 10 கிராமங்கள் அப்படின்னாலுமே எவ்வளோ வரும்? இங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எத்தனை கிராமங்கள் இருக்குது? எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாக்கலாம்? ஓகே, அடுத்து இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய பாரம்பரிய மாடுகளின் தேவை என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. பாரம்பரிய மாட்டின் தேவை என்னன்னா, ஒரு ஒரு ஏட்டு மில் குடிக்கின்ற மாணவனின் மூளை வளர்ச்சி, அந்த மூளையினோட திறன் என்பது அவ்வளோ ஆக்கப்பூர்வமாக. இப்போ வந்து என்னன்னா, ஒரு பிஸ்கட்டில் போயிட்டு ஏட்டு மில்க் இருக்குன்னு சொன்னவனே அவ்வளோ ஆச்சரியப்பட்டு பார்க்குறோம் நம்ம. ஏ ஏட்டு மில்க், ஏ நாட்டு மாட்டு மில்க், நாட்டு மாட்டு பால். அப்போது அந்த அளவுக்கு அந்த நாட்டு மாட்டின் அந்த பாலின் தேவைகள் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ அதை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா, நம்ம மக்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம அரசு அதிகாரியாக இருந்து வேலை செய்யணும். அதுக்கு நாட்டு மாடுகள் வளர்ப்பு அரசு பணியாக்கப்படணும். அந்த அரசு பணி இங்கே இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல், முதல்வரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல், இப்போ எல்லாருமே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கும் போது நாம் தமிழ் கட்சியெலாம் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கான், களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போது அவன் இந்த நாட்டை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்படுறான், அவன் மாற்றுறதுக்கு நினைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஏழ்மையில் தள்ளப்படுகிறார்கள். அந்த ஏழ்மையை போக்க ஒருவன் வருகிறான் என்றால் அவனை ஆதரிக்க வேண்டும், அவனை இகழக்கூடாது. அந்த ஆதரவு மக்களாகி உங்களிடத்து இருந்து வர வேண்டும். அந்த ஆதரவினை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்றால், இந்த ஒற்றை விரல், இந்த ஒற்றை விரலை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து அதில் உள்ள திட்டங்களை தெளிவுற புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும். புரிந்துணர்வு யாருக்கு அதிகமாக உள்ளதோ அவர்கள் வாக்களியுங்கள். புரிந்துணர்வு இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த காணொலியை முழுதாக பார்த்துவிட்டு வாக்களியுங்கள். வாக்களித்து விட்டு மீண்டும் உங்களுடைய நம்முடைய பாரம்பரிய தொழிலான விவசாயத்தை அரசு அதிகாரியாக செய்வோம். எத்தனை நாட்கள் அரசுக்கு அடிமையாக செய்தோம், இப்பொழுது அரசு அதிகாரியாக செய்வோம். மாற்றம் நம்முடைய கைகளில் உள்ளது. எது முக்கியம், எது சிறந்தது என்பதை முடிவு செய்வது உங்கள் கையில். நன்றி, வணக்கம். இதை பற்றிய தெளிவான காணொலிகள், அடுத்தடுத்த காணொலிகள் இன்னும் சில நாட்கள் வர உள்ளது. அதுவும் இந்த காணொலியை இதுவரை முழுவதுமாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த காணொலி எந்த விதமான வரலாற்று பதிவுகளும் தவறாக கூறவில்லை என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் மணியரசன். புலினவளமதை உங்களை என்றும் அன்போம்.